ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நடிகை ரைஸாவோட பிரச்சனை நாளைக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கேன் பா யாரு பக்கம்தான்ப்பா உண்மை இருக்கு இவங்க என்னடா நாம் அவங்க தப்பான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க நான் வேணான்னு சொல்ல சொல்ல அவங்க வேணும்னே கண்ட ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் அதனால தான் என் ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு அவங்க மேல கண்டிப்பா மனநஷ்ட கேஸ் போட்டு ஒரு கோடி ரூபாய் நான் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரைஸாக சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை சொன்ன மாதிரியே ஒரு கோடி ரூபாய் நஷ்டடி கேட்டு நோட்டீஸும் அனுப்பிட்டாங்க எல்லாத்துக்கும் மேல பல தடவை வந்துட்டு இவங்க டாக்டர் கிட்ட பேச ட்ரை பண்ணாங்களாம் எடுக்கவே இல்லையா அதனாலதான் எந்த முடிவுக்கும் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க அந்த டாக்டர் கிட்ட ஒரே ஒரு தடவை தான் போனாங்களாம் அதுக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இது குறித்து அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்து ஆழ்வார்பேட்டையில ஒரு பிரஸ் மீட்டே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நடிகை ரைசா வில்சனுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை பற்றி ரொம்ப தெளிவா அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல அவங்க கூட மருத்துவமனை தலைமை நிர்வாக அதிகாரி செந்திலும் இருந்தாங்க மருத்துவர் பைரவியும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே பிரஸ் மீட்ல என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ரைசா நிறைய பொய் சொல்லி வந்திருக்காங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க அதாவது ரைசா முதல் முதல்ல எங்க கிளினிக்கு வந்ததா சொல்லிருக்காங்க ஆனா அது பொய் இவங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதுல எங்களுடைய கிளினிக்கு வந்திருக்காங்க ஜூலை மாதத்துல மூணு முறை இது வரைக்கும் எங்க கிளினிக் வந்திருக்காங்க ஆரம்பமே அவங்க சொன்னது மிகப்பெரிய பொய் தான் அது மட்டும் இல்லை மருத்துவமனையில முறையான சிகிச்சை கொடுக்காததுனால தான் இப்படி என் முகம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அதுவும் மிகப்பெரிய பொய் தான் ஏன்னா இந்த சிகிச்சை அவங்க ஏற்கனவே தான் இந்த சிகிச்சையில் இப்படிப்பட்ட சில சிக்கல்கள் வரும் அப்படின்னு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதிகபட்சமாக அது எட்டு நாள்ல சரியும் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது ரைசாவுக்கு நல்லாவே தெரியும் அவங்க உள்நோக்கத்தோடு தான் பொய்யான தகவலை தெரிவித்து எங்க மேல தவறான அவரூதுகளை பரப்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது காசு வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ரைசா கட்டாயப்படுத்தி எந்த ஒரு சிகிச்சையும் நடைபெறாது அது எப்படிங்க நடைபெறும் அவங்க அவ்வளவு பெரிய கதாநாயகி அவங்கள கட்டாயப்படுத்தி நாங்க எப்படி அப்படி சிகிச்சை செய்ய முடியும் அவங்களுடைய முழுமையான சம்மதத்தை வாங்கி கொண்டு பேப்பர்ல சைன் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த சிகிச்சையை நாங்க செஞ்சோம் அதுக்கு எங்க கிட்ட ஆதாரமும் இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவாவே பைரவி தவறான குற்றச்சாட்டிற்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் கிட்ட எங்களை பற்றி அவதூறுகளை பரப்பியதற்காகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐந்து கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு நடிகை ரைசா வில்சன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம் சிகிச்சையில் எந்த ஒரு தவறும் நடைபெறவில்லை இது குறித்து எந்த ஒரு விசாரணைக்கும் நான் வருவதற்கு தயார் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டிருக்காங்க பைரவி டாக்டர் இது குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயமும் வெளியே சொல்லல ஆரம்பத்தில் எனக்கு தப்பான சிகிச்சை பண்ணிட்டாங்க நான் வேணா வேணாம் கம்பல் பண்ணி எனக்கு இதை பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் ரைசா வந்துட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருந்து வந்துட்டு இருக்குது கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு எப்படியும் இப்போ வந்துட்டு வழக்கு பதிவு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் யார் மேல தவறு இருக்கு அப்படின்றது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்